Hello friends, welcome to Madras to Paris channel. குழந்தைங்க பெரியவங்கன்னு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பான்கேக் நிறைய ஆப்பிள் சேர்த்து யம்மியாக டெலிஷியஸாக எப்படி செய்கிறதுன்னு நாம் இப்போ பார்க்கலாம். பான்கேக் செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் ரெண்டு ஆப்பிள் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்பிளோட ஸ்கின்னை வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடலாம். ஆப்பிளோட சென்டரில் வந்து சீட்ஸ் இருக்கும், அதையும் கூட நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு கப்பு கோதுமை மாவில் தான் வந்து பேன்கேக் செய்ய போகிறேன். அப்படிங்கிறதுனால ரெண்டே ரெண்டு ஆப்பிள் தான் வந்து நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா மூணு நாலுன்னு கூட ஆட் பண்ணலாம். ரொம்ப யம்மியாக இருக்கும் நிறைய ஆப்பிள் ஆட் பண்ணாலும். ஸோ தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நடுப்புற இருக்கிற சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா ஆப்பிளை வந்து இந்த மாதிரி நான் ஃபைனாக சாப் பண்ணிக்கிறேன். இதை வந்து ஒரு மைக்ரோவேவ் சேஃப் பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஏன்னா இதை நம்ம மைக்ரோவேவில் ஹீட் பண்ண போகிறோம். அதனால் இது கூடவே வந்து ஸ்வீட்னர் ஆட் பண்ணிடலாம். இது வந்து ஒரு சின்ன க்யூப் வந்து ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறேன். இது கூடவே வந்து ஜாகரி ஆட் பண்ணுறேன். உங்கள் குழந்தைங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் பிடிக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்வீட்னஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒயிட் சுகர் மட்டும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லா ஆப்பிள்லேயும் வந்து இந்த சுகர் கோட்டிங் இருக்கிற மாதிரி, இந்த ஜாகரி கோட்டிங் இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து நம்ம மைக்ரோவேவில் ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நம்ம ஹீட் பண்ண போகிறோம். அந்த ஜாகரியெல்லாம் நல்லா கரைஞ்சி ஆப்பிள் நல்லா கேரமலைஸ் ஆகி சாஃப்டாக வரும். இப்போ பேன்கேக் பேட்டர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் ஒரே ஒரு முட்டை மட்டும் நான் வந்து உடச்சி விட்டுருக்கேன். நான் ஒரு கப்பு வந்து கோதுமை மாவு எடுத்ததுனால ஒரு முட்டை தான் நான் சேர்க்குறேன். நீங்கள் வந்து 2 கப்பு கோதுமை மாவு எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் 2 முட்டை கூட விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக வந்து நான் சால்ட், பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு பால் விட்டுட்டு இதை நல்லா நம்ம பீட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ இதில் வந்து நான் 1 கப் கோதுமை மாவு சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். எப்படி எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும் அப்படின்னா நல்லா திக்கான ஒரு பேஸ்ட் மாதிரி தான் வந்து இருக்கணும். ரொம்ப தண்ணியாக வந்து கரைச்சிடாதீங்க, ரொம்ப கம்மியாகவே பால் விட்டு கரைங்க. ஸோ எதுக்கு அப்படின்னா நம்ம ஆப்பிளை வந்து கேரமலைஸ் பண்ண வச்சுருக்கோம்ல மைக்ரோவேவில், அந்த ஆப்பிளே வந்து நிறைய தண்ணி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஜாகரி கரைஞ்சி நமக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கும். ஸோ அதுவும் நம்ம சேர்க்கும் போது இன்னும் வந்து ரொம்ப வாட்டரி ஆகிடும். அதனால் இந்த மிக்சரை நல்லா திக் பேஸ்ட்டாக வந்து ஃபஸ்ட்டு கரைச்சி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இது மைக்ரோவேவில் 3 நிமிஷம் வச்ச ஆப்பிள் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். ஜாகரி கரைஞ்சி ஆப்பிளும் வந்து கொஞ்சம் வந்து தண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதை வந்து இந்த பேஸ்ட்டில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். ஒன்று சேர கட்டி இல்லாமல் இப்போ இது கூட வந்து நீங்கள் பட்டர் சேர்க்கலாம். 1-2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்க்கலாம். என்கிட்ட பட்டர் இல்லை, அதனால் நான் 2 டீஸ்பூன் வந்து நெய் சேர்க்குறேன். குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் இந்த மாதிரி நெய் சேர்த்து சுடுங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பேன்கேக் சுட ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேன் ஹீட் ஆனதும் மறுபடியும் கொஞ்சமாக கீ இல்லைன்னா பட்டர் ட்ரிசில் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ சின்ன சின்னதாக நம்ம பேன்கேக் வந்து சுட்டு எடுக்கலாம். என்கிட்ட வந்து பேன்கேக் செய்கிறதுக்கு இந்த சின்ன ரிங் இருக்குது. இந்த ரிங் வந்து நான் யூஸ் பண்ணி சும்மா சுட்டு காட்டுறேன். இந்த மாதிரி சின்னதாக ஒரு மோல்டில் நம்ம செய்யும் போது குழந்தைங்களுக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அதனால தான் இந்த ரிங் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ இது மேலேயும் வந்து நம்ம கொஞ்சமாக பட்டர் இல்லைன்னா கீ வந்து ட்ரிசில் பண்ணிக்கலாம். ரொம்ப யம்மியாக இருக்கும். குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்க நம்மளும் கூட சாப்பிட்லாம். ஏன்னா இவ்வளோ ஆப்பிளில் செஞ்சுருக்கோம், அப்புறம் கோதுமை மாவில் தான் செய்கிறோம். அப்படிங்கிறதுனால நம்மளும் கூட சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியானது தான். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், நான் வந்து இப்போ சும்மா அந்த 2 ரிங் வச்சு செஞ்சு காட்டுறேன். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான யம்மியான ஆப்பிள் பேன்கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இல்லை ஸ்கூல்லேருந்து குழந்தைங்க வந்தாங்க அப்படின்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நம்ம கொடுக்கலாம். பெரியவங்க நம்ம கூட சாப்பிட்லாம். நம்ம சாப்பிடும் போது ஜாஸ்தி நெய் இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக வந்து நெய்யை குறைச்சிட்டு சாப்பிட்டோன்னா நமக்கு கூட இது ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டிஃபனாக தான் இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யம்மியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் மெட்ராஸ் டு பாரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Thank you so much for watching.